சில பேர் உயரம் குறைவா இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய மரபணு. ஆனா அது மட்டுமே முழுமையான காரணமா இருக்காது. அவங்களோட உடம்பு வளர்ச்சிக்கான ஹார்மோன் தூண்டப்படாம இருக்கலாம், இல்ல சரியான அளவுல போதுமான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை அவங்க சாப்பிடாம கூட இருக்கலாம். அது மட்டும் இல்ல, உடல் உழைப்பே இல்லாத வாழ்க்கை, எந்த விதமான உடற்பயிற்சியும் செய்யாம இருக்கிறது, இதெல்லாமும் ஒரு காரணம். நம்ம உடம்புல இருக்கிற பிட்யூட்டரி அப்படிங்கிற சுரப்பி தாங்க உடல் உயரத்தை அதிகரிக்கிற மனித வளர்ச்சிக்கான ஹார்மோனை சுரக்குது. இந்த ஹார்மோன் சுரப்பை தூண்டுறதுக்கும் அதை சீரா வச்சுக்கிறதுக்கும் நாம சில விஷயங்களை செஞ்சாலே போதும், நம்ம உயரத்தை போதுமான அளவுக்கு அதிகரிச்சுக்க முடியும். அதுக்கான ஒரு வழிமுறையத்தான் இப்ப பாக்கோம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாருங்க, 100 கிராம் பாதாம் வாங்கி வச்சிருக்கேன். இந்த பாதாம்ல பாத்தீங்கன்னா கால்சியம், மேக்னீசியம், பொட்டாசியம், அதோட மட்டும் இல்லாம எலும்புகளோட வளர்ச்சிக்கு தேவையான மினரல்கள் எல்லாம் இருக்கு. இத அப்படியே மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்கணும். இத பாருங்க, பொடி பண்ணியாச்சு. அடுத்தது கருப்பு எள்ளு. இதுல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் வைட்டமின் பி இதெல்லாம் இருக்கு. அதோட கால்சியமும் இருக்கு. இது எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். இதையும் 100 கிராம் வாங்கி பொடி செஞ்சு வச்சுக்கணும். இத பாருங்க, பொடி செஞ்சு வச்சாச்சு. இப்ப பொடி செஞ்சு வச்சிருக்கிற பாதாம் பொடியையும் எள்ளு பொடியையும் அப்படியே நீங்க ஒரு டப்பால கலந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கீங்க. ஒரு 10 நாளைக்கு உள்ளதை மட்டும் நீங்க பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்சுக்கீங்க. அடுத்தது நம்ம உடம்புல இருக்கிற ஹியூமன் குரோத் ஹார்மோன் வளர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது இந்த அஸ்வகந்தா. இது நம்ம உயரத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. எலும்புகளோட வளர்ச்சிக்கும் அதோட ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப முக்கியம். இந்த அஸ்வகந்தா பொடி நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இதையும் நாம இப்ப பயன்படுத்த போறோம். அடுத்தது பாக்கெட் பால் இல்லாத சுத்தமான பசும்பால். இது ரொம்ப முக்கியம். இதுல கால்சியம் சத்து அதிகமா கிடைக்கும். எலும்புகளோட வளர்ச்சிக்கும் உறுதித்தன்மைக்கும் இந்த பசும்பால் ரொம்ப உதவியா இருக்கும். எலும்புகள் உறுதியா இருந்தாதான் நம்முடைய எடைய தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு கிடைக்கும். உயரமா வளர்றதுக்கு முக்கியமான தேவை இந்த கால்சியம். இப்ப ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து அதுல 1 ஸ்பூன் பாதாம் பொடிய போட்டுக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் எள்ளு பொடிய போட்டுக்கலாம். மூணாவதா நம்ம கடையிலேருந்து வாங்கி வச்சிருக்கிற அஸ்வகந்தா பொடியிலேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து இதுல கலந்துக்கலாம். இப்ப இதுல சூடான 1 டம்ளர் பாலை ஊத்திக்கணும். கடைசியா இதுல 1 ஸ்பூன் தேனை சேர்த்துக்கலாம். தேன் இல்லைன்னா பழங்கள் கண்டு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், இதை எடுத்து குடிக்க வேண்டியதுதான். இதை நீங்க எப்போதும் தூங்க போறதுக்கு முன்னாடி இரவு நேரத்துல குடிங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பானத்தை கர்ப்பமா இருக்கிற பெண்கள், அப்புறம் செரிமான பிரச்சனை உள்ளவங்க, உடல் சூடு உள்ளவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பா குடிக்க கூடாது. இந்த பானத்தை குடிச்சிட்டு மட்டுமே நம்ம உயரத்தை அதிகரிச்சுட்ட முடியும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு தூண்டுகோல் மட்டும்தான். இதோட நீங்க நீச்சல் பயிற்சி இல்லைன்னா தொங்கு பயிற்சி, இடுப்பை உயர்த்தி செய்யற சில உடற்பயிற்சிகள் இதெல்லாமும் செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் இதை எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்க உயரத்தை அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும். தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.